சுத்துவோம், அதுக்கப்புறம் அழுக்க எடுப்போம். அழுக்க எடுத்துட்டு அப்ப பாவாட்ட வருவாங்க, அதை எடுத்துக்கோம். தொட்டில் ஊத்துனா சக்கரை. ஸோ இப்போ எல்லோரும் ஆர்கானிக் பக்கம்தான் மூவ் ஆகிட்டுருக்காங்க. ஸோ சுகர் கேன் பற்றி பார்க்கும்போது பாடியை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணுது. ஸோ டைஜஷன் சிஸ்டம்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிளட் ப்யூரிஃபையர், நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி வந்து நல்லா பூஸ்ட் பண்ணுது. ஸோ இது நல்ல ஒரு எனர்ஜி, நிறைய விஷயம் வந்து இதில் இருக்குது. ஸோ இதை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஒன்று வந்து ஜூஸாக, இன்னொன்று வந்து சக்கையாக பிரிக்கிறாங்க. ஸோ ஜூஸ் இந்த வேஸ்டேஜ் எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ரோட் சைடு ஃபுல்லாக போட்டு நல்லா ட்ரை பண்ணி அதை வந்து தனியாக சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ இது வந்து அந்த நாட்டு சக்கரை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து இதை ஃபுல்லாக வந்து அடுப்பில் வச்சு எரிச்சிக்கிறாங்க. ஸோ இதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த வகையில் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்பு தான். இது வந்து இந்த கரும்பு இருக்குல்ல, சுகர் கேனை வந்து நல்லா ஒரு மெஷின் வச்சு அந்த ஜூஸ் எல்லாத்தையும் வந்து தனியாக எடுத்து வச்சு இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து அதில் ஊற்றிடுறாங்க. ஸோ ஊற்றிட்டு வந்து நல்லா வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய இதை வச்சு கிளறிட்டே இருக்காங்க. ஸோ இதோட ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய டப்பில் இது வந்து தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருவாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சதுக்கப்புறம் அது ஃபுல்லாக கொஞ்சம் ஆறி சாலிடாக இருக்குது. அந்த சாலிடை வந்து ஒரு பெரிய மெஷின் வச்சு ஃபுல்லாக ட்ரில் பண்ணிடுறாங்க. ட்ரில் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த கண்ட்ரி வில் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள் வீடியோவை.